ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா சுலமாக வீட்டில் கிடைக்கக்கூடிய ரெண்டு பொருட்கள் யூஸ் பண்ணி விப்பிங் கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை ஒரு சிம்பிளான மெத்தடில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நிறைய பேக்கரியில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கேக் மேலே ஒரு க்ரீம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா அது எல்லாமே இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சுலபமாக கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து கடாயில் இல்லை குக்கரில் வந்து நம்ம கேக் வந்து செய்வோம் பட் க்ரீம் வந்து நம்மளால செய்ய முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் அந்த பட்டர்லாம் வந்து அவ்வளோ சுலபமாக நமக்கு வந்து கிடைக்காது பட் நீங்கள் என்னைக்கியாச்சும் வந்து கேக் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வனஸ்பதி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுகர் வனஸ்பதி அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பட்டர் போலவே இருக்கும் அதாவது நம்ம டால்டான்னு சொல்லுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பொங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டால்டா தான் எல்லா ஷாப்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்கும் இது பெரிய பேக்கெட்டே டுவெண்ட்டி ருபீஸ் பட் நான் இன்றைக்கி பெரிய பேக்கெட்லேருந்து ஒரு ஆஃப் பேக்கெட் மட்டும்தான் எடுத்து செய்ய போகிறேன் அதுவே நமக்கு குவான்டிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த பலூன் விஸ்கில் தான் செஞ்சு காமிக்கலாம்னு எடுத்தேன் பட் விஸ்க்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுச்சு ஸோ நான் உங்களுக்கு ஹேண்ட் பிளண்டர் வச்சு தான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் வீட்டில் வந்து ஹேண்ட் பிளண்டர் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் விஸ்க்கு வச்சு செஞ்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வந்து பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து ரெடி ஆகிடும் இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ சுகரை வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கையில் வந்து அடிக்கும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து விஸ்க நல்லா வந்து அடிச்சுக்கோங்க இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு வந்து கேக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக செஞ்சிருந்தேன் ஸோ அதை வந்து ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கேக் ரெசிபி கண்டிப்பாக நான் அடுத்த வாரத்தில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நாளைக்கு செய்யும்போது கண்டிப்பாக நான் வீடியோ வந்து ஷூட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பீட் பண்ண பீட் பண்ண நல்லா குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும் க்ரீம் வந்து ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்து ஹை ஸ்பீடில் பிளண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து க்ரீம் ஃபார்மாக ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா ஐசன் சேர்த்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீமுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க இது சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கலரில் உங்களுக்கு க்ரீம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நிறையா வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ரெண்டு ஃப்ளேவரில் செஞ்சிருக்கேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெனிலா அடுத்து வந்து சாக்லேட் தான் இப்போ நம்ம வெனிலா வந்து ரெடி பண்ணிவிட்டோம் எவ்வளோ சாஃப்டான க்ரீம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா பெரிய கேக்குக்கே வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோ கிடச்சிருக்கு பட்டரில் க்ரீமில் செய்யக்கூடிய அதே க்ரீம் போல தான் இருக்குது பாருங்கள் டேஸ்ட் கூட நமக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெனிலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம செஞ்ச அந்த குவான்டிட்டியில் பாதி வந்து நான் வெனிலா எடுத்துகிட்டேன் மீதி இருக்கக்கூடிய க்ரீமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு மட்டும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் அது நல்லா அந்த க்ரீம் கூட மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் கொக்கோ பவுடர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு சாக்லேட் ஃப்ளேவரில் க்ரீம் வந்து கிடச்சிடும் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா நீங்கள் மூணு டீஸ்பூனாக கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு ரெண்டு ஃப்ளேவரில் இப்போ க்ரீம் வந்து கிடச்சாச்சு சாக்லேட் ஃப்ளேவர் வெனிலா ஃப்ளேவர் பார்க்குறதுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் டிஃப்ரென்ஸ் எதுவுமே தெரியாது நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எப்பயாச்சும் இதை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோ சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ